உரமும் தண்ணியும் வந்து ஒரே இடத்துல வைக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மூணு மரமும் அங்கேருந்து தண்ணி எடுக்கும். இந்த மூணு மரத்துக்கு நடுவில் நல்ல வெளிச்சம் படுற இடத்துல ஒரு குழி எடுத்துருக்குறேன். இந்த குழி பாருங்கள், செங்குத்தான குழியாக இல்லாமல் மையம் விட்டு ஆழமாக இருக்குது, வர வர சரிவாக இருக்குது. இதில் உரம் வச்சிங்கன்னா அடிப்பாகம் வரைக்கும் உரம் வந்து நல்லா காயும். அதேமாதிரி நனைஞ்சதுனாலும் ஓரளவு இந்த அரைவட்டமாக இருக்கிறதுனால இதில் தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப நேரம் ஈரம் காத்துட்டு நிற்கும், இந்த தண்ணி சீக்கிரமாக காயாது. செங்குத்தாக குழி எடுத்து, இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து 3.5 அடி கூட எடுத்து அதில் நிறையா உரம் கொட்டி வைப்பாங்க. அந்த குழியை தோண்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்பம் வரும். அதாவது அதில் வந்து உரம் வந்து மக்குவதற்கு பதிலாக, மடித்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மக்குவதற்கு பதிலாக என்ன செய்யும், உரத்தில் வந்து அவிஞ்சு போயிடுறது. உரம் வந்து அவிஞ்சு போய் அப்படியே வெந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி சரிவாக குழி எடுத்து அதுவும் தரைமட்டத்துலேருந்து 1 அடிக்குள்ளே தான் அந்த நுண்ணுயிர்கள் நிறையா மக்கறத்துக்கு செய்கிறதுக்கான நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும், மண்புழுக்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி சரிவாக குழி எடுத்து, இந்த மாதிரி மையம் ஆழமாக இருக்கிற மாதிரி குழி எடுத்து மூணு மரத்துக்கு நடுவில் ஒரு இடத்த உரம் வச்சிங்கன்னா போகிறோம். இப்போ இந்த மூணு மரத்துக்கு வைக்கிற உரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த மரத்துக்கு வச்சிங்கன்னா கூட உரத்தோட அளவு குறையும். சரியா, சில மரம் எடுக்கலாம், சில மரம் எடுக்காமல் இருக்கலாம். இப்போ ஒரு மாட்டுக்கு தனித்தனியாக தீனி வைக்கிறத கூட மூணு மாட்டுக்கு மொத்தமாக ஒரே இடத்துல நிறையா தீவனத்தை வைக்கும்போது மாடுகளுக்குள்ளே எப்படி ஒரு போட்டி பொறாமை வருமோ, குழந்தைகளுக்குள்ளே எப்படி ஒரு போட்டு பொறாமையோட ஆர்வமாக எடுப்பாங்களோ அது மாதிரி எடுப்பாங்க. ரெண்டாவது, மூணு மரத்துக்கு வேண்டிய உரத்தை ஒரே இடத்துல வச்சு இந்த மாதிரி குழி எடுத்து வைக்கும்போது இந்த உரம் நனையும் போது சீக்கிரமாக காய்ச்சும் போகாது. தரமாட்டத்துக்கு மேலே உரம் வச்சிங்கன்னா சீக்கிரம் வளர்ந்து போயிடும். அது மாதிரி செங்குத்தான குழி எடுத்து அதில் வச்சிங்கன்னா அந்த உரம் வந்து அவிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சரிவான குழி எடுத்து மூணு மரத்துக்கு நடுவில் நல்ல வெளிச்சம் படுற இடத்துல, மரத்து ஓரமாக எக்காரத்தை மட்டும் உரம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தோப்புகள் வைக்கிறவங்க நல்ல வெளிச்சம் படுற இடத்துல மூணு மரத்துக்கும் நடுவில், அதாவது எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் மூணு மரத்துக்கும் நடுவில் குழி எடுத்து இந்த மாதிரி இந்த உரத்தை வைக்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த உரத்தை வச்சு மூடுறோம். அப்படியே லேசாக கழிச்சுடுங்க, லேசாக அவ்வளோதான் ரொம்ப கழிக்கணும். இப்போ ஒரு மட்டம் கட்டாங்க, லேசாக நடுவில் மேடாக இருக்கும், அதையும் எடுங்க. இங்கே கொஞ்சோண்டு லேசா வச்சிருக்கிறோம், உள்ள வந்து அரைவட்டமான குழி. சரியா, இந்த உரம் வந்து சீக்கிரம் காயவும் காயாது, அதே மாதிரி இந்த உரம் வந்து அவிஞ்சும் போகாது. அதுல இருந்து தரமட்டத்திலிருந்து ஒரு அடிக்குள்ளதான் இந்த குழி இருக்கு. நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த குழியை பெருசாக்கிக்கலாம். சரியா, அல்லது இதை விட இன்னும் கொஞ்சம் கூட குறைக்கலாம். மூணு மரத்துக்கு வேண்டிய உரத்தை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்கிறோம். அதே மாதிரி மூணு மரத்துக்கு வேண்டிய தண்ணீரெல்லாம் ஒரே இடத்துல வைக்கிறோம். அந்த தண்ணி வச்ச இடத்துக்கு நேர் எதிர்மனையில் தான் உரம் இருக்குது. சரியா, இது வந்து நனையும் போது மழைக்காலத்தில் நனைஞ்சாலும் சரி, எப்போ நனைஞ்சாலும் சரி சீக்கிரம் காயாது. இந்த உரம் வந்து அப்படியே இருக்கும், தரமட்டத்துக்கு மேலே குழி எடுத்து வச்சுருக்கிறதுனால இந்த உரம் சீக்கிரம் இப்போ தோட்டம் பூரா கலந்து வச்சு உழுதுட்டிங்கன்னா மண்ணில் கலந்து சீக்கிரமாக மண்ணோட மண்ணாக வைக்கிறோம். இப்போ இது உரமாகவே இருக்கும், இதில் நிறையா மண்புழுக்கள் உருவாகிடும் இந்த இடத்துக்கு. இன்னும் ஒரு மாதம் கழித்து நான் வேணால் இந்த உரத்தை தோண்டி காட்டுறேன். இது உள்ள மண்புழுக்கள் இந்தமாதிரி உரக்குழி மேலேயே இருக்கிறதுனாலையும் இந்த சரிவாக கரை இருக்கிறதுனாலும் சீக்கிரம் இந்த உரம் காயாது, அதேமாதிரி அவிஞ்சும் போகாது. அதனால் இந்த இடம் வந்து மடித்தலுக்கான, மக்குவதற்கான ஒரு சிறப்பான வடிவமைப்பு முறையை வச்சு அதில் இந்த உரம் வச்சுருக்கோம். இதில் நீண்ட நாளைக்கு இந்த உரத்தோட பயன்பாடு வரும். நிறைய உரம் இருக்கிறதுனால மரங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து அதுக்கு தேவையான உணவு எடுக்கும், அங்கிருந்து வேண்டிய தண்ணீரை குடிக்கும். தோட்டம் பூரா முற்றிலும் வெறும் உலர்ந்த தூய்மையான மண்ணு தான் நிற்கும். சரிங்களா, தூய மண்ணு தான் மிக முக்கியமான பொருள் செடியை வளர்க்குறதுக்கு. உரங்கிறது இரண்டாவது இடம். எப்படி பசி மிக முக்கியமானதோ அதுபோல் உணவு தான் இரண்டாம் இடமோ மனிதனுக்கு, அதுபோலவே தூய்மையான மண்ணு தான் முதல் நிலை தேர்வு மரங்களுக்கு. அங்கே தான் எந்த விதமான நோய் தொற்றுகளோ பூஞ்சால தொற்றுகளோ பூச்சி தாக்குதல்களோ உருவாகாது. வைரஸ் போன்ற இந்த கெடுதல் செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் உருவாகாமல் இருக்கணும்னா மண் வந்து தூய்மையானதாக இருக்கணும். அதனால் அதுக்கு வேண்டிய உணவு வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் இங்கே வைக்கிறோம். அந்த இடத்துல வந்து தண்ணீரை வைக்கிறோம். தண்ணீர் வைக்கிறக்கூடிய மழைக்காலங்களில் முடியணும். இந்த உரம் நனைஞ்சுன்னா 5-6 மாதத்துக்கு அப்படியே இருக்கும், அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் உரம் தோட்டம் பூரா தூவுனீங்கன்னா அதில் மண்புழு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி முட்டா உரத்தை வச்சிங்கன்னா, மூணு மரத்துக்கு வேண்டிய உரத்தை நிறைய வச்சிங்கன்னா இதில் நிறையா மண்புழுக்கள் வந்து இந்த உரத்தை வந்து மிக உயர்ந்த உரமாக, மண்புழு உரமாக மாற்றி வச்சிரும். சரியா, நல்லது. இதனுடைய தொடர்ந்த விளைவுகளையும் இந்த இங்கிலீஷில் உள்ள மற்றும் பல விளக்கங்களையும் தொடர்ந்து நம்ம அடுத்த முறை சந்திப்பில் பேசுவோம். நன்றி. தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞான பிரகாசம் 27/7/18 நம்ம இப்போ சக்தி பிரகாஷ், பொள்ளாச்சி சக்தி பிரகாஷ் அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம். இப்போ இந்த தென்னைக்கு ஏற்கனவே குழி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் இதை பாருங்கள், எல்லாம் வந்து நல்ல காய் பிடிப்பு திறனோட எல்லாம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக புதிய பழைகள் வருது, தென்னையெல்லாம் நல்லா செழிப்பாக நல்லா பசுமையாக வருது.
இந்த உரம் வச்சதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா. இந்த உரம் வச்சதுனால என்னென்னா, ஒரே இடத்துல வச்சோம்னா உரம் வந்து நீண்ட நாளைக்கு ஈரம் காக்கும். இதை பாருங்கள் அருமையாக அந்த வேர், அந்த வேர் பாருங்கள், இதை பாருங்கள் அந்த வேர் வந்து அருமையாக வந்து அந்த உரத்தை எடுக்குது பாருங்கள். இதை பாருங்கள் சுற்றிடும், இந்த உரத்தை வந்து தோண்டி பார்த்துருக்குறோம். இதை பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள், இதை பாருங்கள் மண்புழு வந்துருக்குது பாருங்கள். அப்படியே போடுங்க, மண்புழு கீழே போட்டுருவோம். இதை பாருங்கள் மண்புழு பாருங்கள், அந்த இடத்துக்கு மண்புழு வந்துருக்குது. இந்த மாதிரி உரத்தை முட்டா வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு மண்புழு வருது. மண்புழு வந்து அதை சாப்பிட்டு மிக உயர்ந்த உரமாக மாற்றுது. உரம் வந்து நனையிறதுனால நீண்ட நாளைக்கு ஈரம் காக்குது. இதை பாருங்க, தென்னையோட வேர்கள் எல்லாம் வந்து அற்புதமாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு சரியா. அந்த இடத்துக்கு வந்து அந்த உரத்தை எடுத்துக்குது. இந்த உரத்தை இந்த மாதிரி வைக்காமல் நம்ம தோட்டம் பூரா தூவி இருந்தோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மேலே உள்ள புல்லுக்கு தான் அது உரமாக போயிருக்கும். அடுத்தது வெயில் அரிச்சு காஞ்சதுன்னா உடனே அந்த உரம் காஞ்சிரும், தென்னை மரத்தால் எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரே இடத்துல இதாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நிறைய மண்புழுக்கள் வரும், மண்புழு உரமாக மாறும். வேர்கள் வந்து சுலபமாக அதை எடுத்துக்கும். அந்த உரம் இருக்கிற இடத்த நோக்கி வேர் வந்துருச்சு பாருங்கள். அதேமாதிரி தண்ணி இருக்கிற இடத்த நோக்கி அந்த வேர் போயிடும். ஒரு இடத்துல உரம், இன்னொரு இடத்துல தண்ணி சரியா. அப்படியே அதை குமிச்சிருங்க, மறுபடியும் மண்புழுக்கள் வந்துடும் சரியா. நல்லா குமிங்க. இன்னும் நாளாக நாளாக இன்னும் நிறைய அந்த இடத்துல மண்புழுக்கள் வந்துடும். இந்த ரொம்ப அற்புதமாக இந்த உரம் நீண்ட நாளைக்கு இந்த உரம் மண்புழு உரமாக மாற்றப்படும். அருமையாக இந்த உரத்தை எடுத்துகிட்டு அந்த பக்கம் தண்ணியை குடிச்சிட்டு மரம் இன்னும் செழிப்பாக வரும். வருங்காலத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை வந்து இந்த இதில் கொண்டு வரலாம். ஓராண்டு இரண்டாண்டுக்கு தான் நம்ம இயற்கையை நோக்கி, இயற்கையோடு சேர்த்து வைக்கிற அந்த வேலையை நோக்கி தான் நம்ம இந்த தோட்டத்தை கொண்டு போயிட்டுருக்கோம் சரிங்களா. அதனால் இது நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதலை கொண்டு வரும் அப்படின்னு நம்புகிறோம். வானம் மேகம் மூட்டமாக இருக்குது. இந்த பென்சில் டாப் மரத்தையும் இந்த இதில் வந்து நம்ம வந்து அந்த பதிவில் கொண்டு வந்திருக்கோம் சரியா. நம்ம தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.